Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்க இன்னைக்கு எங்க வீட்ல கார பணியாரம், உரப்படை, இனிப்பு பணியாரம் எல்லாம் செஞ்சோம். சோ அதனோட வீடியோ தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து கார பணியாரத்துக்கு தான் ரெடி பண்ண போறோம். எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதை நல்லா வதக்கி நம்ம வச்சுருக்கிற மாவோட அதை கலந்து வைக்க போகிறோம். இது இப்போ கலந்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட வெங்காயத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இதை போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சொல்ல மறந்துட்டேன், நீங்களும் செய்ய மறந்துடாதீங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேன் வந்து அடுப்பில் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஒரு துணியில் வச்சு தடவிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இது லாங் நான் ஸ்டிக் தான், ஸோ அதனால் தேவையில்லை. உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து எடுத்து நான் பேனில் ஊற்றிடுறேன். லைட்டாக கொஞ்சம் மேலேயும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். ரொம்ப வேண்டாம், மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். திருப்பி போட்டுடலாம். அந்த திருப்பிட்டேன் நான். இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஃபோக்கையும் ஸ்பூனையும் உட்டன் ஸ்பூனையும் வச்சு நான் திருப்பி போட்டேன். பரவாயில்ல, இதுலேயே நல்லாவே வந்துடுச்சு. நல்லா ப்ரௌனியா. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பணியாரம் பண்ணுறேன். ஸோ சூப்பராகவே வந்திருந்தது. இனிப்பு பணியாரமும் நல்லா தான் வந்திருந்தது. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் அதெல்லாம் செய்யலை. நாங்கள் மதியானம் செஞ்ச சாம்பார் இருந்தது. ஸோ சாம்பார் தொட்டுக்கிட்டே பசங்கள் சாப்பிட்டாங்க. கார பணியாரம் ரெடி. எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செய்ய போகிறது கார அடை, அதாவது உரப்படை. இதில் நாங்கள் என்ன சேர்த்துருக்கோம்னா, அரிசி மாவில் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சு அதை அரைச்சி சேர்த்து, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை,
கொத்தமல்லி இதுதான் வேறு எதுவும் கிடையாது. உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு சேர்ந்து கலந்து அதை ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இதுக்கு எதுவும் சைட் டிஷ் தொட்டுக்க மாட்டோம். நல்லாயிருக்கும், வெறுமையும் சாப்பிடவும். இது ஸ்கூல் கூட தான் அந்த வீடியோ வரணும். கேமரா நெக்ஸ்ட் வந்து இனிப்பு பணியாரம். இனிப்பு பணியாரத்துலேயும் வந்து அரிசி மாவோடு சேர்ந்து பருப்பு தான் ஊற வச்சு அரைச்சி, அது கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டு நல்லா கரைச்சி, அது கூட உங்களுக்கு முந்திரி பாதாம் என்ன உங்கள் வீட்டில் ட்ரை நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சோண்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இனிப்பு பணியாரமும் ரெடி. இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி வந்து கார பணியாரம், இனிப்பு பணியாரம், உரப்படை மூணு செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.